அன்பார்ந்த நேயர்களே, நாமக்கல் ஏஜி சபையின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாமக்கல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் பரிசுத்த ஆராதனைக்கு கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எஜமானனே, இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உங்கள் சித்தம் செய்வது தான்ப்பா சொல்லி பாடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எஜமானனே, சித்தம் செய்வது தானே.
ஆக மகிழ்ந்து சித்தம் செய்வதுதானே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே கரம் உயர்த்தி சொல்லுங்க எஜமானனே எஜமான நாமத்தை மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதோனாய் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் தேவனுடையதான பெயர்களை முக்கியமான பெயர் அதோனாய் அந்த அதோனாய் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் எஜமான் அப்படின்னு அர்த்தம் அதோனாய் என்றால் எஜமான் அர்த்தம் அப்போ கர்த்தர் எஜமானாய் இருக்கிறார் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரின் எஜமானாக இருக்கிறார் ஹல்லேலூயா 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 ஆமென் ஸ்தோத்திரம் என்ன பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா ஹல்லேலூயா அவர் நம்ம எஜமானாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்னா நம்ம எந்த குறையும் நமக்கு கிடையாது கர்த்தர் எஜமானாக இருக்கிறார் ஆகையால் ஆமென் ஸ்தோத்திரம் நான் குறைவுபட்டு போவதில்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரின் எஜமானாக இருக்கிறார் எனக்கு எந்த குறைவும் இல்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க கர்த்தரின் எஜமானாக இருக்கிறார் எனக்கு எந்த குறைவும் இல்லை ஹல்லேலூயா கர்த்தரின் எஜமானாக இருக்கிறார் எனக்கு எந்த குறைவும் இல்லை இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம படித்த தேவனுடைய நாமங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாத கர்த்தர் என் பரிகாரியாக இருக்கிறார் ஆமென் ஸ்தோத்திரம் நான் வியாதிப்படுவதில்லை சொல்லுங்க எப்படியா கர்த்தர் என் பரிகாரியாக இருக்கிறார் நான் வியாதிப்படுவதில்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம் கர்த்தர் என் கண்மலையாக இருக்கிறார் ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் ஆகையால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் என் ஜெயக்கொடியாக இருக்கிறார் கர்த்தரின் ஜெயக்கொடியாக இருக்கிறார் ஆகையினால் எனக்கு தோல்வி இல்லை கர்த்தர் என் சமாதான காரணராக இருக்கிறார் ஆகையால் நான் கலங்குவதில்லை கர்த்தர் என் நீதியாக இருக்கிறார் ஆகையால் நான் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவதில்லை கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார் ஆகையால் நான் பயப்படுவதில்லை கர்த்தர் என் பராமரிப்பாக இருக்கிறார் ஆகையினால் குறைவுபடுவதில்லை கர்த்தர் என் நம்பிக்கையாக இருக்கிறார் ஆகையினால் நான் வெட்கப்படுவதில்லை கர்த்தர் என் அடைக்கலமாக இருக்கிறார் ஆகையால் தீங்கு எனக்கு நேரிடாது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் என் எஜமானாக இருக்கிறார் ஹல்லேலூயா கர்த்தர் என் எஜமானாக இருக்கிறார் ஆகையினால் நான் குறைவுபடுவதில்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதுதான் நான் குறைவுபட்டு போவதில்லை அன்புக்கோருவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் முன்மூடு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கோருவேன்
சேர்ந்து சொல்லுவோமா? பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கின்றது போல எங்கள் கடன்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருடும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் நாமக்கல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் தலைமை போதகரும் நாமக்கல் மாவட்ட ஏஜி சபைகளின் தலைமை போதகருமான ரெவரன் டி சி நாதன் அவர்கள் தேவ செய்தி வழங்குவார்கள். ஜபத்துடன் கேளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெகோவா அதோனாய், அடோனாய்னு இருக்கும், ஆனால் அதனுடைய உச்சரிப்பு அதோனாய் அப்படிங்கிறாங்க. ஜெகோவா அதோனாய், தே கர்த்தர் எகோவா அப்படின்னு சொன்னால் இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு அர்த்தம். எகோவா அப்படின்னு சொன்னால் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ ஜெகோவா அடோனாய் அப்படின்னு சொன்னால் அதோனாயாக இருக்கிறவரே, அதோனாய் கர்த்தர் என் அதோனாயிருக்கிறார், கர்த்தர் என் எஜமானாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதோனான்னு சொன்னால் ஓனர் ஆஃப் ஆல், எல்லாவற்றுக்கும் அவர் தான் ஓனர். நம்முடைய ஆண்டவர் ஓனராக இருக்கிறார். அப்போ அப்படி அர்த்தம், இந்த நாமத்தினுடைய அர்த்தத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். கர்த்தர் என் எஜமானாக இருக்கிறார், ஆகையினால நான் ஒன்றிலும் என்ன செய்யப்படுவதில்லை, நான் குறைவுபடுவதே இல்லை. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. ஆகையால் எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு வைங்களேன், எந்த குறையும். நான் அவருக்கு சேவை செய்வதனால எனக்கு எந்த குறையும் கிடையாது. எனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். என்னை பாதுகாத்துக் கொள்கிறார், என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறார், என் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்கிறார். அவன் ஸ்தோத்திரம், என்னுடையதான இறுதி நாள் வரைக்கும் அவர் எனக்கு தேவையான அனைத்தையும் அவர் சந்திக்கிறார். எனக்கு என்னுடையதான சுகவீனமான போது என்னை அவர் கவனித்துக் கொள்கிறார். அவன் ஸ்தோத்திரம், எனக்கு எப்போதாவது என் ஆபத்து நேரத்தில் அவர் எனக்கு உதவி செய்கிறார். எனக்கு அவசியமான தேவை ஏற்படும் போது அற்புதமாக என் தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஓ ஹல்லேலூயா, நான் அவரை சேவிப்பதில் மகிழ்ச்சியோடு கூட நான் அவரை சேவிக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நிஜமானாய் இருக்கிறார், ஆகையால் எனக்கு எந்த குறைவும் எனக்கு இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14:22 பைபிளில், ஆதியாகமம் 14:22. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்றாரு, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டான அவைகளில் யாதொன்றும் எடுத்துக்கொள்ளேன். அதாவது சோதோம் ராஜா, அவர் பெரிய வெற்றி கிடச்சிச்சு. அவர் சோதோம் ராஜா சொல்கிறாரு, பொருட்களெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆட்களை மட்டும் எனக்கு தந்துருங்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு பொருள் கூட வேண்டாம், ஒரு சூடியதான லேஸ் முதற்கொண்டு வேண்டாம், செருப்பினுடைய ஒரு வார் முதற்கொண்டு நீ எனக்கு தரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என் எஜமான் எனக்கு எல்லாம் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். என் எஜமான், நீங்கள் என்னை ஐஸ்வர்ய வாக்கின சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்ய வாக்கிய ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று நான் சொல்லப்பட விரும்பலை. காரணம், நான் சேவிக்கும் என் எஜமான் ஆமென் எனக்கு எல்லாம் போதும். அவர் யார் தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். 23 சொல்கிறாரு, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை நான் உயர்த்துகிறேன். அவர் யாருன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் வானத்தையும் பூமியும் ஆமென் உண்டாக்கின உடையவராகிய உடையவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே தான் 19 வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தர் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அதான் அந்த ஆண்டவர் கர்த்தர். அதை பார்த்தா 23 கர்த்தர், அந்த கர்த்தர் தான் ஆண்டவர். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர். ஆமென், இந்த அதோனாய் அப்படிங்கிற வார்த்தை அங்கே வருது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உன்னதமான தேவனாகிய கர்த்தர். அப்போ வானத்தையும் பூமியும் உடையவர். He is the owner of this heaven and earth. He is the owner. The heavens and the earth belongs to God. It belongs to God. இது ஆண்டவருக்கு சொந்தமானது. God owns this. ஆண்டவர் அதை அதுக்கு அவருக்கு சொந்தமானது. அவர் தான் அதை உண்டாக்கினவரும், அவர் தான் உடையவரும், அவர் தான். நான் அடிக்கடி நான் சொல்வேன், God is the founder and president of this earth. இந்த பூமியினுடையதான ஆமென் உண்டாக்கினவரும், ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்தாபகரும் அவர் தான். ஆமென் ஸ்தோத்திரம். அதனுடைய தலைவரும் அவர் தான், எஜமானும் அவர் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அதே 14 முடிஞ்சு 15 ஆதியாகமம் 15 வரும்போது இந்த அதோனாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆபிரகாம் கேட்குறாரு. ஐயா, ஆபிரகாம் சொல்றார், ஐயா நான் உம்மை பின்பற்றி வருகிறேனே, உமக்கு நான் சேவித்து வருகிறேனே, உம்மை நான் உமக்கு நான் ஆமென் ஸ்தோத்திரம் அடிமையாக இருக்கிறேன், நான் உமக்கு நான் வேலை செய்கிறேனே, நான் உம்முடைய அடிமை. அப்போ சொல்லிட்டு கேட்குறாரு, ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவேன், உமக்கு நான் எனக்கு என்ன கூலி தருவீங்கன்னு கேட்குற மாதிரி. எஜமானே எனக்கு என்ன, அதான் எஜமானே அடிமைக்கு என்ன தருவீர். எஜமான் அடிமை, எஜமான் வந்துட்டாலே அடிமை. அப்போ நான் அவருக்கு என் தேவனுக்கு அடிமை. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே,
அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, 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 அடிமை நான் ஆட்கொள்ளும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அடிமை, அடிமை, எஜமான். நான் அடிமை, நான் எஜமானேன்னு அர்த்தம். அடிமை, நான் எஜமானே, என்னை ஆட்கொள்ளும். அடிமை ஆபிரகாம் சொல்கிறார், ஆண்டவரே அக்பர் தான் அதோனாய், அடிமை நான் அப்பா, ஐ எம் யுவர் சர்வன்ட் லார்ட், ஐ எம் யுவர் சர்வன்ட் லார்ட், அடிமை நான் ஆண்டவரே, அவன் என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, அவன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தியாவத்தின் புஸ்தகத்தில் அந்த 15 அந்த 2 வசனம் என்ன அழகாக அமேன் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அமேன், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? அமேன், ஸ்தோத்திரம். வாட் வில் மீ கிவ் மீ காட், எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே? எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? அதான் அர்த்தம் அடிமை எஜமான். இந்த அடிமை எஜமான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த 2 வசனத்துக்கு வந்தேன். அப்புறம் இன்னொரு வசனத்துக்கு நேராக போவோமாக, புரிந்து கொள்வதற்காக. 1 புஸ்தகம் 29 11-12 வசனங்களை வாசிப்போமாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். என்னெல்லாம்? மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம். 5 காரியங்கள். மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம் உம்முடையவைகள். இட்ஸ் யுவர்ஸ் லார்ட். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். இதான் அதோனாய், அதோனாய். ஆண்டு நீ எஜமான் ஆண்டவர், எல்லாம் உம்முடையதப்பா. ஆமே, சோத்திரம். மாட்சிமை உம்முடையது, வல்லமை உம்முடையது, மகிமை உம்முடையது, ஜெயம் வெற்றி உம்முடையது, மகத்துவம் அந்த குளோரியஸ் ஐ மீன் ஸ்பிளண்டர் மகத்துவம் உம்முடையது, பராக்கிரமம் உம்முடையதுப்பா. ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலமும் உம்முடைய உள்ளப்பா ஆண்டவரே. ராஜ்யம், ராஜ்யம் உம்முடையது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அதான் அடுத்த சொல்லாம் இந்த கர்த்தருடைய ஜபத்தை நம்ம சொல்லும்போது, அதில் மத்தேயு எழுதின புஸ்தகம் 6 அந்த 10 வாசிக்கும் போது, ஆமேன் ஸ்தோத்திரம் சொல்லப்படும் போது, கடைசியாக முடிக்கும்போது, ஆமேன் ஸ்தோத்திரம், 13 ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. இட்ஸ் ஆல் யுவர்ஸ் லார்ட். Hallelujah, the power is power, the glory, hallelujah, the kingdom, power and the glory is belongs to God. அது தேவனுக்கே உரியவைகள், தேவனுக்கே உரிய. நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உடையவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அந்த 12 சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இவர் எஜமான், நீங்கள் தான் எஜமானப்பா. உம்முடைய கரத்தில் தான் சத்துவமும் வல்லமையும் உண்டப்பா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்கள் கரத்தினாலாகப்பா. யார் உண்மை சேவிக்கிற யா எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். அவரை சேவிக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அவர் எஜமான். நீங்கள் உங்களுடைய எஜமான் யார்? நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க? அமேன் சொத்துறேன். நான் சந்தோஷமாக நான் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து என் எஜமானாக இருக்கிறார். இயேசு என் எஜமானன், இயேசு என் எஜமானாக இருக்கிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது ஒரு பெரிய ராஜா, அவன் ராஜாதி ராஜாவாக இருந்தான். அந்த ராஜாவே சொல்கிறார், என் நெஞ்சமே, என் ஆத்மாவே, நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர். என் செல்வம் உக்கு வேண்டியதாக இராமல், ஏன்னா அவர் தான் செல்வந்தனாக ஆக்குறவர். நம்ம இப்போ நம்ம பணம் அவருக்கு தேவையில்லை.
தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர். அமீன். ஸ்தோத்திரம் சொல்கிறப்ப தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர். என்ன என்ன சொல்ல முடியும்? இந்த காலவெல்ல நான் ஆண்டு நோக்கி நான் சொல்ல முடியும், கர்த்தாவே நீர் என் ஆண்டவராக இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் என் ஆண்டவராக அவர் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். அவரை பற்றி 5வது வசனத்தில் சொல்கிறாரு. அவரை பற்றி 5வது வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் என்ன எஜமான் காப்பாற்றுகிறீர். என் சுதந்திரத்தை, என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடையதான எல்லாவற்றையும், என்னுடையதான பிஸ்னஸை, என்னுடையதான ஆமீன் நான் வேலை பார்க்குற இடத்துல என் வேலைகளை, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவரீர் காப்பாற்றுகிறீர். சொல்லுங்கள், எனக்கு உண்டான எல்லாம் உம்முடையது ஆண்டவரே, நானும் உம்முடையவன் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நீர் காப்பாற்றுகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றையும் அவர் ஆமீன் ஸ்தோத்திரம் அவர் எல்லாவற்றையும் காத்து கொள்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 8வது வசனத்தில் பாருங்க, கர்த்தரை அதோனாய், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என் எஜமானனை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவருடைய எஜமானாகிய அவர் சொல்கிறார், அவர் என் வலது பார்சங்கிறாரு. ஸ்தோத்திரம். இப்படி சொல்லப்போனால் அதே இது இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், நான் அவருடைய இடது பார்சத்தில் இருக்கிறேன், நான் அவருடைய இடது பார்சத்தில் இருக்கிறேன், அவர் என் எஜமான், நான் அவருடைய இடது பார்சத்தில் இருக்கிறேன். ஆமீன். ஸ்தோத்திரம். நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆச்சரியம் பாருங்க, என் எஜமான், நான் எப்போதும் என் எஜமானோட இருக்கிறேன், என் எஜமானுக்கு பக்கமா இருக்கிறேன். அல்லேலூயா. எஜமானுக்கு நான் நெருக்கமா இருக்கிறேன், என் எஜமானை நான் பிரியப்படுத்துகிறவனாய் இருக்கிறேன், என் எஜமானுக்கு பணிவிடை செய்கிறவனாய் இருக்கிறேன், என் எஜமானை நான் பாடி துதிப்பேன். அல்லேலூயா. என் எஜமானை நான் என் பகாமேன். அது 9வது வசனம் பாருங்க, என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். ஏன்னா என் எஜமானுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன். எஜமானோடு இருக்கும்போது சந்தோஷமா எனக்கு இருக்குது. 10வது வசனம் சொல்லுது, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடமாட்டேன், காரணம் நீர் என் எஜமான். நீர் என் எஜமானாக இருக்கிறதுனால என்னை பாதாளத்தில் விடமாட்டீரப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்முடைய பரிசுத்தவானப்பா, நான் உம்முடைய பரிசுத்தவான், உம்முடையதான வேலைக்காரன், என்னுடைய அழிவை காண விடமாட்டேன் ஆண்டவரே. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நான் எப்போது உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உடைய வலது பார்ச நித்திய பேர், உம்மை சேவிப்பது எனக்கு ஆனந்தமாக இருக்கிறதப்பா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த எஜமானு கீழே வேலை செய்வது பெரிய பாக்கியம். இன்றைக்கி யார் உன் எஜமானாக இருக்கிறார், யார் உன் தலைவராக இருக்கிறார், யாரை நீ சேவிக்கிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ யாரை நீ சேவிப்பாய்? அவர் பெரிய எஜமான். அல்லேலூயா. அந்த எஜமான் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவார். அந்த எஜமான் அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. பரிபூர்ண ஆனந்தம், நம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம், பேரின்பம். Who is your master? உன் ஆண்டவர், உன் எஜமான் யார்? உன் எஜமான் யார்? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து தன்னை அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. சீசருடைய கால்களை அவர் கழுவினதுக்கு பிற்பாடு பேசுகிற வார்த்தை. சீசருடைய எல்லாருடைய கால்களையும் அவர் கழுவினார். ஆமீன். ஸ்தோத்திரம். அவருடைய கால்களை எல்லாம் ஆமீன் தண்ணீரால் கழுவி, தன்னுடையதான தன் உடுத்தியிருந்த சீலையினாலே ஆமீன் ஸ்தோத்திரம் அவனுடைய சால்வையினாலே துடைத்து, அவர்களை உட்கார்ந்து ஆமீன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறேன். எஜமானேன்னு கூப்பிடுறீங்க, மாஸ்டர்னு போதகரே அப்படின்னா, ஆமாம் தலைவரே அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஆம் ஆமாம், எனக்கு சொல்கிற சரிதான், நான் உங்களுடைய எஜமான் தான். ஆமேன் ஸ்தோத்திரம். நான் அவர் தான், நான் போதகரும். ஆமேன் ஸ்தோத்திரம். உன்னை கற்றுக் கொடுக்கிறதான உன்னை மென்டர், உன்னுடைய மென்டர் நான் தான், உன்னை உருவாக்குகிறவர் நான் தான். ஆமீன் ஸ்தோத்திரம். உன்னுடைய எஜமானும் நான் தான், ஆண்டவரும் நான் தான். அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 14வது வசனத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரும் போதகருமாய நானே, எஜமானாக இருக்கிற நானே, வேலைக்காரர்களைப் போல் இருக்கிற உங்களுடைய கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். நான் எஜமான், நான் உங்கள் கால்களை கழுவினேன் அல்லவா, அதே மாதிரி நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை நான் காண்பித்தேன்.
மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ஆமாம், எஜமான் தான் பெரியவர், வேலைக்காரன் பெரியவங்க இல்லை. ஊழியக்காரன், ஊழியக்காரன்ற வார்த்தை வேலைக்காரன், ஸ்தோத்திர ஸ்லேவ்ஸ் வாமன் ஸ்தோத்திரம், வேலைக்காரன் ஊழியக்காரன் வேலைக்கு. அப்போ நீ அடிமை, எஜமானை விட அடிமை பெருசு கிடையாது. ஆமாம், அனுப்பப்பட்டவன் விட அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. ஸ்தோத்திரம், எஜமான் தான் பெரியவர். அப்போ எஜமானே இப்படி செய்வாரானால் நீங்கள் அவர் செய்வது போல செய்யுங்கள் என்று சொல்லி தன்னை எஜமான் என்பதை இயேசு அவர்களுக்கு தம்மை சொல்லுகிறார். இயேசு தம்மை எஜமானாக வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 15 அதிகாரத்தில் நான் உங்களை, நான் எஜமானாக இருந்தாலும் நான் உங்களை எஜமான் நான் சொல்கிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 15 வசனத்தில் சொல்கிறாரு, நான் எஜமானாக இருந்தாலும் நீங்கள் வேலைக்காரர்களாக இருந்தாலும் நான் உங்களை வேலைக்காரன்னு சொல்கிறதில்லை. இனி நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், உங்களை அடிமைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறது அறிய மாட்டானே. ஆமாம், ஸ்தோத்திரம். ஒருத்தர் போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். ஏன்னு கேட்கக்கூடாது. வாப்பான்னா எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்கக்கூடாதாம. வா, நான் என்னையா செய்யணும்னு சொல்லி கேட்கணும். என்ன சொல்லுமா, சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். அவன் எஜமான் செய்கிறத அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன்னு சொல்கிறேன். அவர் அவ்வளோ நல்ல எஜமான், நம்மளை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடத்துகிற எஜமான். கரங்களை வேடி அல்ல இல்லையா சொல்லுங்க. அவன் சச், நீ வா, இயேசுவை சேவிப்பாயா. இயேசு கிறிஸ்து அவர் உனக்கு எஜமானாக இருந்தாலும் உன்னை ஒரு அடிமையாக அவர் நடத்துகிறவர் அல்ல, அவர் உன்னை மேன்மையாக நடத்துகிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அவர் நம் எஜமான், அவர் எஜமான். எப்படி அவர் எஜமானு ரெண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன். அந்த 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:19-20 அவர் நமக்கு எப்படி, நான் அவருக்கு, அவர் எனக்கு எஜமானாய் மாறினார், நான் எப்படி அவருக்கு அடிமையானேன் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். நம்மளை குறித்து ஆமேன் ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆமேன் ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். ஏசாயா 43 வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 43 எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் 1 வசனத்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆமேன் ஸ்தோத்திரம், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், அவர் தான் நம்மளை உண்டாக்கினாமல் சிருஷ்டித்தவர், அவர் தான் உன்னை உருவாக்கினவர், நான் தான் பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டவரும் நான் தான், உன்னை பேர் சொல்லி அழைத்தது நான் தான், நீ என்னுடையவன், யூ ஆர் மைண்ட், நீ என்னுடையவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவளே நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். நாம் ஆண்டவருக்கு உரிமையான, அவருடைய உரிமை சொத்தாக வைத்து கொண்டார். நாம் அவருக்கு உரியவர்கள். நான் என் நேசருக்கு உரியவன், என் நேசருக்கு உரியவள். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அவர் என் எஜமான், நான் அவருக்கு உரியவன், நான் அவருடையவன், நான் அவருடையவன். சிருஷ்டித்தார், ஆமேன், என் நேசர் என்னுடையவர். உன்னத பாட்டு 2:6 நான் அவருடையவள், அவர் என்னுடையவர், நான் அவருடைய, என் எஜமான் அவர். ஆமேன் ஸ்தோத்திரம். எஜமான் நீங்கள், அடிமை நானப்பா. இப்போ வாசிங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6:19-20 வாசிக்கும் போது எப்படி அவர் என்னுடைய, இங்கே பார்க்குறோம் யாக்கோபு 43 வச்சுக்கோங்க, 43:1 வச்சுக்கோங்க, நம்மை சிருஷ்டித்தவரா. ஆமாம், மண்ணினாலே நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை ஒவ்வொரு நாளும் தாயின் கற்பத்தில் உருவாக்கினவரும், ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை நாம் உருவாக்கினவரும், நம்மை மீட்டு கொண்டவர், பேர் சொல்லி அழைத்தவர் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 6:19 நம்ம வாசிக்கும் 19 வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறீங்கன்னா, ஆமாம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, யூ ஆர் நாட் ஆஃப் யூ, நீங்கள் உங்களுக்கு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. 20 சொல்றது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்களே. இயேசு உங்களுக்கு விலைக்கு வாங்கிட்டார். அவர் எதனாலே விலைக்கு வாங்கினாரா, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே. ஆமேன் ஸ்தோத்திரம். அவர் சொந்த தம்முடைய இரத்தத்தை, சிலுவையில் இரத்தத்தை சிந்தி உங்களை கிரயத்துக்கு ஆண்டவர் விலைக்கு வாங்கிட்டார். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய, தேவனுக்கு உடையவைகளாகிய வானத்தையும் பூமியும் உடையவர் இப்போ உங்களையும் அவர் உங்களுக்கு உடையவராகவும், உங்களை உடையவராகிய, தேவனுக்கு உடையவராகிய உங்கள் சரீரத்தினாலே, உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. எஜமான் அவர் நம்மை பாதுகாக்கும் எஜமான்,
நம்மை பராமரிக்கும் எஜமான், நம்முடைய எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்கிற எஜமான், அவன் ஸ்தோத்திரம். நம்மை பிறந்த நாள் முதல் நம்ம மரண நாள் வரைக்கும் அவன் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் ஏ டு செட்டு அவர் பொறுப்படுத்திக் கொள்கிற எஜமான். அல்லே லூயா சொல்லுவாங்களா, ஏ டு செட்டு என்னுடைய டிராவல் ஃபேர் கொடுத்துட்றாரு, என்னுடைய அவன் ஸ்தோத்திரம் எனக்கு சிக்னஸ் ஆண்டு என்னை பார்த்துக்கிறாரு, நமக்கு எனக்கு எல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் கேட்கறதுக்கு முன்னால் நான் தர்றேன், நான் வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அவன் ஸ்தோத்திரம் மேலாக எனக்கு செய்கிறவர். அவன் ஸ்தோத்திரம் தாராளமாக என்னை ஆசீர்வதிக்கிறவர், எவரையும் அவரிடத்து அவர்கிட்ட வேலை செய்கிற எவனையும் அவர் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவர் கரத்தினாலே ஆகும், அவர்கிட்ட வேலை செய்கிற எல்லாரும். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த 29:12 வசனம் சொல்லுது, அவருக்கு வேலை செய்கிற ஆமென் 1 நாளாகமும் 29:12 சொல்லுது, அவரிடத்தில் வேலை செய்கிற எல்லாரையும் ஆமென் ஸ்தோத்திரம் எவராக இருந்தாலும் அவர்களை மேன்மைப்படுத்துவார், அவர்களை பலப்படுத்துவார், அவர்கிட்ட வேலை செய்கிறவர்களை எல்லாரையும் கர்த்தர் நல்லா வச்சிருப்பாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, நீ யாரை உன் எஜமானாய் வைத்திருக்கிறாய்? யார் உன் எஜமான்? இந்த எஜமான் உன்னை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவர், இந்த எஜமான் உன்னை பலப்படுத்த வல்லமை உள்ளவர். இந்த உலகத்தில் 2 எஜமான் இருக்கிறாங்க. ஒன்று அவன் தேவனாகிய கர்த்தர், அவர் குட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டர்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, இஸ் அ குட் மாஸ்டர். இந்த குட் மாஸ்டர் யாருன்னு சொன்னால், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த குட் மாஸ்டர். நல்ல போதகர், நல்ல ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல போதகர், நல்ல ஆண்டவர், நன்மை செய்கிறவரும். ஆண்டவரே, நீ நன்மை செய்கிறவரும். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயான். நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவர், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அவர் தான் ஆண்டவர். ஆண்டவர் தேவரீர்னா இந்த இடத்துல அதோனாய். அதோனாய் நல்லவராயிருக்கிறார், நன்மை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய கர்த்தருக்கே மகிமை. 119:18 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். தேவரீர் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் மன்னிக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். நல்லவரும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறதற்காக கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே 86வது சங்கீதம் 5வது வசனத்தில் ஆண்டவரே அதோனாய். அதோனாய் இந்த இடத்துல வரும்போது அதோனாய்ங்கிறது ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாக இருக்கிறே ஆண்டவரே. எஜமான் என்ன பெரிய எஜமான் பாருங்க. ஹல்லேலூயா. இட்ஸ் எ சச் எ லவ்விங் அண்ட் கிரேசியஸ் ஹல்லேலூயா அண்ட் ஃபர்கிவிங் அண்ட் குட் காட் good master. ஆனால் அதே சமயம் இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் இஸ் எ பேட் மாஸ்டர். பேட் மாஸ்டர் ஒருத்தன் இருக்கிறான், கெட்ட எஜமான ஒருத்தன் இருக்கிறான். அவன் பயங்கரமானவன், அவன்கிட்ட வேலை செஞ்சு புரோஜனமே கிடையாது. எவ்வளவு தான் நீங்கள் வேலை செஞ்சாலும் அவனை திருப்திப்படுத்தவே முடியாது. எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் அவன் உனக்கு தொந்தரவு தான் கொடுப்பான். அவன் கூலி கொடுக்காமலே வேலை வாங்குறவன், அவன் உன்னை சித்திரவதை பண்ணுறவன், அவன் உன்னை நல்லா வைக்க மாட்டான். அவன் காலமெல்லாம் உன்னை அடிமையாகவே காலு கீழேயே வைப்பான். அந்த எஜமான் அவன் உன்னை ஒரு நாளும் உன்னை உயர்த்த மாட்டார். ஆனால் நம்ம எஜமான் உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். நம்ம எஜமான் அவர் நம்மை சிநேகிதர், ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறவர், என் நண்பர் என்று சொல்கிறவர், எல்லா தேவைகளையும் அற்புதமாக சொல்வார். இயேசு கிறிஸ்து நல்ல எஜமான். சாத்தான் கெட்ட எஜமான். ஸ்தோத்திரம். இந்த சாத்தானை பற்றி அவன் எப்படிப்பட்டவங்கிறத அவன் 1-2 வார்த்தைகளை நம்ம பார்த்தோன்னா, ஸ்தோத்திரம். யோவான் எழுதின புஸ்தகம் 8:44 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை பற்றி சொல்லப்போனால், அவன் பிதா, உங்கள் பிதா, ஆனால் பிதான ஆண்டவன், உங்கள் ஆண்டவனாகிய ஆண்டவனாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய பிசாஸ், எஜமான் பிசாசால் உண்டானவங்க. உங்கள் பிதா, உங்களுடைய ஆண்டவன் இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீங்க. அவன் அந்த எஜமான் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகன். அவன் கொலை செய்கிறவன். அவன்கிட்ட வேலை செய்கிற நிறைய வேலைக்காரனை கொன்று போட்டான். அவன்கிட்ட வேலை செய்கிற நிறைய வேலைக்காரங்களை கொன்று போட்டான். அவனை கொஞ்சம் கீழ்ப்படினா அடித்தே கொன்று போடுவானா? அவன் மனுஷ கொலை பாதகன். சத்தியம் அவன்கிட்ட கிடையாது, உண்மை அவன்கிட்ட இல்லை, அவன் சத்தியத்தில் நிலை நிற்கிறதும் இல்லை. அவன் பொய்யன். அந்த எஜமான் பொய்யான எஜமான். அவன் பொய் சொல்கிறவன், பொய்க்கே அவன் தான் எஜமான்.
பொய்க்கே எஜமா. அவன் பொய் பேசும்போது அவன் எங்கேயும் கடன் வாங்கி பேசுறதில்ல, அவன் சொந்தத்தில் பேசுகிறானா, இவன் பொய்யன், பொய்யன், பொய்யனுக்கே எஜமான். இந்த எஜமான் நமக்கு வேண்டாம். 10 அதிகாரத்தில் அவனை பற்றி இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 10:10 யோவான் 10:10 அந்த கெட்ட எஜமானை பற்றி பார்க்குறான். அவனை சொல்லப்பட்டிருக்கு, அவன் எஜமான் இல்லை, அவன் திருடன், அவன் திருடன், அவன் திருடவும் அவன் கொல்லவும் அவன் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபண்ணும். நல்ல நல்ல ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, கெட்ட திருடன் ஒருத்தர் இருக்கு. அவனை எஜமான் எப்படி சொல்கிறது, அவன் திருட கொல்ல வருகிறான். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சபைக்கு சில ஆட்கள் பிசாசு பிடித்த நிலையில் கொண்டு வரப்படுவாங்க. அப்படிப்பட்டவன் இந்த பேய் சொல்லும், இவ உயிர் எனக்கு வேணுங்கும், இவ எனக்குரியவளுங்கும், சரி உனக்கு என்ன வேணும், இவ உயிரை எடுத்துகிட்டு தான் போவேன் நிற்கும், உயிரை எடுத்துகிட்டு போ. திருட அவனுக்கு எவ்வளோதான், அவனுக்கு வேலை செஞ்சாலும், எவ்வளோதான் சேவை பண்ணாலும், அவனுக்கு எவ்வளோதான் கப்பம் கட்டினாலும், ஸ்தோத்திரம், அவனுக்கு கப்பம் கட்டினாலும், அவனுக்கு எவ்வளோதான் அவனுக்கு கொடுத்தாலும், ஸ்தோத்திரம், அவன் கேட்கறதெல்லாம் செஞ்சாலும், ரத்தம் கேட்டால் ரத்தத்தை கொடுத்து அமையன் ஸ்தோத்திரம், மயிரை கொடுத்தா மயிரை கொடுத்து, உயிரை கொடுத்தா உயிரை கொடுத்து, ஸ்தோத்திரம், எதெல்லாம் கொடுக்கணுமோ அவ்வளவும் கொடுத்தாலும் அமையன் ஸ்தோத்திரம், அவன் சித்திரவதை செய்வதில் தான் குறியாக இருப்பானே தவிர அவனை திருப்திப்படுத்தவே முடியாது. இரத்தத்தை கொடுக்கிறார்கள், காவு கொடுக்கிறார்கள், ஏன் பெத்த பிள்ளையவே கொடுக்க கேட்குறான், பிள்ளைய கொடுங்கிறான். ஸ்தோத்திரம். அவன் நம்மை கொடுமைப்படுத்துகிறான், நம்மை காயப்படுத்துகிறான், நம்மை குத்தி கொள்ளவும் நம்மை வருத்தி கொள்ளவும் செய்கிற எஜமான் அல்ல நமக்காக. ஆமென் ஸ்தோத்திரம். குத்தப்பட்ட எஜமான் நமக்காக. ஆமென் ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பன் நமக்காக ஜீவனையே கொடுக்க. இந்த எஜமான் உயிரை எடுத்துருவான். இவனுக்கு அப்சர சொல்லுவாங்க, அப்பா அவன்கிட்ட வேலை செய்ய முடியாதப்பா, உயிரை எடுத்துருவான் ஐயா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நிறைய அதில் சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, அந்த ஒர்க்கர்ஸ் சொல்கிற வார்த்தை இருக்கு, அவ்வளோதான் எடுத்துருமாயா, உயிரை எடுத்துருமாயா, அவ்வளோதான் நமக்கு ஜீவனே போயிடும், அவன்கிட்டலாம் வேலையே செய்ய முடியாது ஐயா. சரி அப்படித்தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சம்பளமும் கொடுக்க மாட்டான் ஐயா, அந்த எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். ரோமர்க்கிறது புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஆமேன் ஸ்தோத்திரம் போக விரும்புகிறேன். நல்ல எஜமானுக்கு வேலை செய்யுங்க. அந்த ராஜா அவர் நீதியின் எஜமான், அவர் எதையும் நீதியின் படி செய்யும், நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக அந்த எஜமானுக்கு. ரோமர் 6 அதிகாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம பார்க்குறோம். 13 வசனத்திலிருந்து 19 வசனத்திலிருந்து பார்க்குறோம். உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், மனுஷங்க சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அக்கிரமத்தை நடக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் சாத்தானுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துருந்தீங்க. அந்த நாட்டில் குடிக்கு குடி உங்களுக்கு எஜமானாக இருந்தான், குடி பீடி உனக்கு அடிமையாக அவன் எஜமானாக இருந்துச்சு, அசுத்தமான காரியங்கள் எஜமானாக இருந்துச்சு, அந்த பேய் உனக்கு எஜமானாக இருந்துச்சு. ஆமாம், அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க, அது உங்களை ஆட்கொண்டு உங்களை நடி உங்களை வேதனைப்படுத்துச்சு. இப்போ நான் சொல்கிறேன், பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை நீதியின் எஜமானுக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்க. ஆமாம் ஸ்தோத்திரம். அன்னைக்கு நீங்கள் எதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க, அன்றைக்கி எதுக்கு போடுதீங்க, 19 வசனத்தில் பார்க்குறோம். ஆமாம், அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் எஜமானாக இருக்கிறவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தீங்க. இப்போ யாருக்கு ஒப்பு கொடுங்க, பரிசுத்தமானதை நினைவிக்கும்படி நீதியின் எஜமானுக்கு உங்களை அடிமையாக ஒப்பு கொடுங்க. 20 வசனம் 20 வசனத்தில் வாசிக்கிறோம். பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்த பாவம் எஜமான், பாவம் என்ற எஜமானுக்கு அடிமையாக இருந்த போது. ஸ்தோத்திரம். பிசாஸ் என்ற பிசாஸ் என்ற எஜமானுக்கு நீங்கள் அடிமையாக இருந்த காலத்தில் நீதிக்கு விலகி இருந்தீங்க. 21 வசனம் சொல்லுது, இப்போது உங்களுக்கு வெக்கமாக தோன்ற காரியங்களினாலே அக்காலத்தில் என்ன கிடச்சிது, அன்றைக்கி அந்த பாவத்துக்கு ஊழியம் செஞ்சு என்ன கண்டோம், அந்த பேய்க்கு வேலை செஞ்சு என்னத்தை கண்டோம். ஸ்தோத்திரம். என்ன கிடச்சிது, அதில் முடிவு மரணம்தான் கிடச்சிது, அது முடிவு வந்து மரணம். ஆனால் இப்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்க, தேவனுக்கு அவன் அதோ நாய்க்கு அடிமையாயிட்டீங்க, பரிசுத்தமாகதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவனப்பா. ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணம். அவன்கிட்ட வேலை செஞ்சால் கடைசி அவன் கொடுக்குற சம்பளம் என்ன தெரியுமா, மரணம். அதான் ஒருத்தர் சொன்னார், நீ யாருக்கு வேலை செஞ்சியோ அவன் அவன்கிட்ட இருக்கிறத கொடுப்பானான். பிசாசுக்கு வேலை செஞ்சால் பிசாசுகிட்ட என்ன இருக்குது, அவன்கிட்ட வியாதி இருக்குது, அவன்கிட்ட சாபம் இருக்குது,
அவனுக்கு எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் அவனுக்கு வறுமை எல்லாம் அவனுக்கு வேலை செஞ்சின்னா, அவனுக்கு சேவகம் பண்ணினின்னா, அவனுக்கு அவனை நீங்கள் அந்த எஜமானுக்கு பேய் எஜமானுக்கு வேலை செஞ்சிங்கன்னா அவன் அவன்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் கொடுப்பான். ஆனால் நீ இயேசு கிறிஸ்துவிட்ட எஜமானாய் வைத்து இயேசுவை நீ எஜமானாய் கொண்டு வாழ்ந்தா உனக்கு என்ன கிடைக்கும்னா நித்திய ஜீவன் கிடைக்கும். யோசுவா 24:14-15 ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலும் சேவித்த தேவர்களை எஜமான்களை அகற்றிவிட்டு கர்த்தரை செய்வீங்கள். அதெல்லாம் எஜமான்கள். அந்த தேவர்கள்ங்கிறது நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செய்ய, அதோநாய் எஜமான், அந்த அதோநாய்களை அகற்றி விடுங்க, அந்த எஜமான்கள் எல்லாம் தள்ளிடுங்க. அவங்களெல்லாம் முன்ன நீங்கள் கும்பிட்டதான, முன்ன நீங்கள் சேவித்ததான அந்த எஜமான்களை அகற்றிட்டு கர்த்தராகிய எஜமானை சேவியுங்கள் சொல்லிட்டு 15 சொல்கிறாரு. கர்த்தரை, கர்த்தராய் அதோனாய் எஜமானை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை நீங்கள் சேவிக்க போகிறீங்க என்று இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கு இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் எஜமான்களை தெரிந்து கொள்வீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தராய் எஜமானை நாம் சேவிப்போம், அவருக்கு தான் நாங்கள் சேவை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நாமும் இயேசுவை நாம் பின்பற்றுவோமா? இயேசு நமக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி இயேசுவை பின்பற்றுவோமா? பிடிப்பு இருக்கிறது நிருபம் 2 ஆமென். பிலிப்பியர் 2 நாம் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:10 இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும். இயேசு யாருக்கு? எங்கெல்லாம் எங்கெல்லாம் 10 வாசிக்கிறோம், இயேசு எங்கெல்லாம்? வானம் பூமி பூமியின் கீழே எல்லாம் அவருக்கு சொந்தம், எல்லாத்துக்கும் அவர் தான் எஜமான். எல்லாரும் அவர் வரும்போது அந்த எஜமானுக்கும் எல்லாரும் முழங்கால் படிடுவாங்க. 11 வாசிக்கிறோம், பிதாவாய் தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே எஜமான் என்று கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கப்படும், அதோனா என்று நாவுகள் எல்லாம் அறிக்கப்படும். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் அடோனா, ஜெகோவா அடோனாய்னா இயேசுதான், இயேசுதான் அந்த அதோனாய். இயேசுவே ஜெகோவா அடோனாய், அவர் என் எஜமானாக இருக்கிறார். ஜெகோவா அடோனாய்ன்னு சொன்னால் அவர் என் எஜமான், ஒன்றிலும் குறைவுபட்டு போக மாட்டேன், ஒரு குறைவும் எனக்கு இல்லை. அவர் அவர் அவரை ஸ்தோத்திரம். 11:10 வாசிக்கிறேன், எல்லா முழங்காலும் முடங்கும்படி எல்லா நாவும். பிலிப்பியர் 2:11 வாசிப்புமாக 2:11 பிலிப்பியர் 2:11 ஆமேன். இயேசுவே கர்த்தர் என்று நாவு அறிக்கை பண்ணும், ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கு மேலே நான் 12 வாசிக்கிறோம், ஆமேன் ஸ்தோத்திரம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்பிடுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மட்டுமல்ல, தூரமாக இருக்கும்போதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 13 சொல்லுது, ஆமேன். ஏனெனில் தேவனே நம்முடைய எஜமானனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களை உண்டாக்குகிறவர். அப்படி சித்தத்தை செய்யுங்க, ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எஜமான், எஜமான் என்றால் அவர் என் சேவைக்கு உரியவர், எஜமான் என்றால் என் பணிவிடைக்கு உரியவர், எஜமான் என்றால் என்னுடைய நான் அவருக்கு சேவகம் பண்ணுகிறேன், எஜமான் என்றால் நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேன், எஜமான் என்றால் நான் அவர் கீழே நான் வேலை செய்கிறேன், எஜமான் ஆமேன். எனக்கு உள்ள A to Z என்னுடையதான எல்லாம் ஆமேன் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கைக்குரிய அத்தனையும் எனக்குரியது, என் பிள்ளைகளுக்குரியது, என் குடும்பத்துக்குரியது ஸ்தோத்திரம், என்னுடைய வேலை எல்லாம் சகலவற்றையும் ஆமேன் ஸ்தோத்திரம் அவருக்குரியது. அவர் என்னை ஆமேன் ஸ்தோத்திரம் மீட்டு கொண்டார், என்னை அவர் விலை கிரயமாய் கொண்டார், அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டவர் சொந்தமாக்கினார், நான் இயேசுவை பின்பற்றுவேன். அல்லேலூயா. அவர் என் எஜமான், அவருக்கு நான் சேவை செய்கிறேன், அவர் என் எஜமானாக இருக்கிறது, நான் நல்ல எஜமான். அவர் காட் இஸ் குட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டர் இல்லை, நம்ம எல்லாம் ஸ்கூலில் இருக்கிற ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஹெட் மாஸ்டர் இல்லை, நம்ம ஆராதிக்கிற தேவன் குட் மாஸ்டர், நல்ல எஜமான், நல்ல எஜமான், நல்ல போதகரே, நல்ல எஜமான். நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் அவன் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற எஜமான். அவர் எப்போதும் நன்மை செய்கிறவர், அவர் எப்போதும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். சொல்லுங்க, ஓ காட் இஸ் குட் காட்.
கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நிஜமானாக இருக்கிறார். ஆகையால் எனக்கு எந்த குறைவும் இல்லை. கர்த்தர் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆக அவர் எஜமானாக இருக்கிறதுனாலே நான் அவரை சேவிப்பதில், நான் அவருக்கு பணிவிடை செய்வதில், அவருக்கு ஊழியம் செய்வதில், அவரை சேவிப்பதில் எனக்கு ஒருபோதும் எனக்கு ஆமென் ஸ்தோத்திரம் குறைவுபடவே இல்லை. எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இஸ் எ குட் மாஸ்டர். அவருக்கு கீழே, அவருக்கு கீழே வேலை செஞ்சு பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த ஆஃபீஸருக்கு கீழே வேலை செஞ்சேன். அதை பெருமையாக சொல்லுவாங்க. சில ஆள் சொல்லுவாங்க, நான் இன்னாருக்கு கீழே நான் வேலை செஞ்சுருக்கிறேன், நான் இன்னாருக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கிறேன், இந்த ஆமாம் கேப்டனுக்கு கீழே நான் வேலை செஞ்சுருக்கிறேன், இந்த லெஃப்டினன்ட்டு கீழே நான் வேலை செஞ்சுருக்கிறேன், ஸ்தோத்திரம், இந்த முதலமைச்சருக்கு கீழே நான் வேலை செஞ்சுருக்கிறேன், இந்த பிரைம் மினிஸ்டர் கீழே நான் வேலை செஞ்சுருக்கேன், இந்த ஜனாதிபதி காலத்தில் அவங்களுக்கு கீழே நான் வேலை செஞ்சுருக்கேன். அதை ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. என்ன லவ்விங்காக இருப்பாங்க தெரியுமா? எவ்வளோ அன்பாக வச்சுக்கிடுவாங்க தெரியுமா? ஆமாம் ஸ்தோத்திரம். எங்களெல்லாம் ஆமாம் ஸ்தோத்திரம் வேலைக்காரங்க மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டார், அவ்வளோ நல்லா வச்சுக்குவாங்க. நிறைய நான் அப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம், நான் அந்த கலெக்டர்கிட்ட நான் வேலை செஞ்சுருக்கேன் நிறைய சொல்லுவாங்க. ஆமாம் ஸ்தோத்திரம், நான் அந்த எஸ்பிகிட்ட நான் வேலை செஞ்சுருக்கேன், டிஐஜிட்ட நான் வேலை செஞ்சுருக்கிறேன், ரொம்ப அருமையானவர், நல்ல எனக்கு நடத்துகிறவர், ஸ்தோத்திரம். ஆமாம் அதை காட்டிலும் எல்லாவற்றுக்கும் ராஜா ஆமையன் அதோ நாய் அப்படின்னு சொன்னான். அவன் எஜமான், எஜமான். இன்னைக்கும் அந்த எஜமானுடைய பணி செய்ய ஆமையன் ஸ்தோத்திரம் என்னை அர்ப்பணிக்கிறேன். அவரை நான் பின்பற்றுகிறேன். ஜெபிப்போமா. இயேசுவே, நான் உம்மை எஜமானாக ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா. ஜெகோவா அடோ நாய், கர்த்தர் என் ஆண்டவராய் எஜமானாயிருக்கிறேன். கர்த்தர் என் எஜமானாயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய பராமரிப்பும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு பணிவிடை செய்கிற, உம்மை சேவிக்கிற, உம்மை வழிபடுகிற, உம்மை நமஸ்கரிக்கின்ற, உம்மை பின்பற்றி உம்மை ஆராதிக்கிற, உம்மை எஜமானாய் கொண்டிருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். இயேசுவை தங்கள் ஆண்டவராக கொண்ட யாவரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு இயேசுவை உன் ஆண்டவராக, உன் எஜமானாக நீ ஏற்றுக்கொள்கிறாயா? இன்றைக்கு இயேசுவே, நான் உம்முடைய எஜமானாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுவரை யார் யாருக்கோ நான் பணிவிடை செஞ்சிட்டேன்ப்பா. என்னுடைய பாவத்துக்கு நான், பாவம் எனக்கு எஜமானாயிருந்துச்சு, குடி எனக்கு எஜமானாயிருந்துச்சு, என்னுடைய சரீரம் என் மாம்சமும் என்னுடைய சரத்தை என் சரீரம் எனக்கு எஜமானாயிருந்துச்சு. ஸ்தோத்திரம். பேயை நான் பின்பற்றி வந்தேன், எஜமானாயிருந்துச்சு. அது சொல்கிற மாதிரிலாம் என்னை அலக்கழித்தது, அது என்னை சித்திரவதைப்படுத்தினது, அது என்னை கொடுமையாக ஆளுகை செய்தது, என்னை பயங்கரமாக வேலை வாங்கிச்சு, சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்கிச்சு. நம்ம இன்னும் சொல்லப்போனால் சம்பளமாக வியாதியை தான் கொடுத்துச்சு, சம்பளமாக கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு, சம்பளமாக ஆமாம் உபத்திரவத்தை தான் கொடுத்துச்சு. ஆனால் நல்ல எஜமான் இயேசு வண்டே நான் வந்த போதோ, இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார். இயேசு என்கிட்ட எனக்கு உயிரை கேட்கலை, அவர் எனக்காக உயிர் கொடுத்தான். இயேசு அவன் என்னை காயப்படுத்திக்க சொல்லலை, என்னை அவர் சித்திரவதைப்படுத்தலை. இயேசு எனக்காக சித்திரவதைப்பட்டு, எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக ஆணிகளால் ஊடுருவ குத்தப்பட்டு என்னை மீட்டு கொண்டார். நல்ல எஜமானை நான் என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன். நான் கர்த்தரையே சேவிப்பேன். எஜமான் இயேசுவை நான் மனசார ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் சித்தம் என்னவோ அதை செய்ய ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? அலையிலும் இயேசுவே, உன் சித்தம் என்னவோ அதை, உங்கள் இயக்கம் என்னவோ அதை செய்ய நான் ஒப்பு கொடுக்குறப்பா. எஜமான என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. யஜமானனே, யஜமானனே, என் இயேசு ராஜனே. ஜெகோவா அடோனாய்,
கர்த்தர் என் எஜமானாயிருக்கிறார், நான் குறைவுபடுவதில்லை, அவரை சேவிப்பதில் நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். யார் யாரெல்லாம் இயேசுவை எஜமானாய்கொண்டு இயேசுவின் சித்தம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நித்திய ஜீவனை தருகிறார். அவர் வானத்திலும் பூமியிலும் ஆமென் சகலவற்றுக்கும் சொந்தக்காரர். மாட்சிமையும் மகிமையும் ஆமென் ஸ்தோத்திரம் மகிமையும் அவருக்கே உரியது. ஹல்லேலூயா. எல்லாம் அவருடையவைகள். வானமும் பூமியும் அவருடையது. மகிமையும் மாட்சிமையும் ஜெயமும் எல்லாம் அவருடையது. அப்பா இது அவனுடைய ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிக்க உம்மாலே ஆகும், என்னை மேன்மைப்படுத்த உம்மாலே முடியும், என்னை பலப்படுத்த முடியும். காரணம் நான் எஜமானாய் கொண்டிருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர். இன்றைக்கு உம்மை நான் அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்வை நான் உமக்கு நான் தருகிறேன். உம்மை நான் எஜமானாக ஏற்றுக்கொண்டு இனி நான் உமக்கு பணிவிடை செய்வேன். உம்மை நான் நமஸ்கரிப்பேன். உம்மை நான் பின்பற்றுவேன். உம்மை நான் வழிபடுவேன். உம்மை நான் ஆராதிப்பேன். உம் சித்தம் செய்ய என்னை முற்றிலும் ஒப்புவிக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் எஜமானுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன். இந்த எஜமான் உங்கள் அனைத்து காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆமேன். அன்பானவர்களே, நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். உங்களின் தெளிவான முகவரியை உங்கள் ஃபோன் நம்பருடன் சேர்த்து எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய முகவரி 696A அன்பு நகர், சேலம் ரோடு, நாமக்கல். மேலும் உங்களின் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி namakkalag@gmail.com அல்லது www.namakkalag.in என்ற எங்கள் இணைய முகவரியிலும் தெரிவிக்கலாம். மேலும் www.facebook.com@tcnathan என்ற முகநூல் பக்கத்திலும் எங்களை பின்தொடரலாம். நாமக்கல் ஏஜி மீடியா என்ற எங்களது யூடியூப் சேனலின் மூலமாக எங்களுடைய சபையின் நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை எங்களது யூடியூப் சேனலின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.